ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கண்மணி தமிழ் பியூட்டி டிப்ஸ். நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்குமே மை ஹார்ட்லி வெல்கம். இப்போ இருக்க நல்ல வெயிட் லாஸ் பண்ணுறதுன்றது எல்லாருக்குமே ரொம்ப பெரிய சேலஞ்சிங்கான விஷயம் ஆயிடுச்சு. ஓவரா வெயிட் இருக்கிறதுனால எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நீங்க வெயிட்டா இருக்கிறதுனால என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் வந்து உங்க கொலஸ்ட்ரால் அதிகமாகி பிளட் ப்ரெஷர், ஹார்ட் டிசீசஸ், அதாவது ஹார்ட்ல வந்து அடைப்பு ஏற்படுது. கேர்ள்ஸ்க்குலாம் வந்து பீரியட்ஸ் ஒழுங்காக வராது, கன்சீவ் ஆகிறதுக்கு லேட் ஆவாங்க, ஈவன் ஹேர் கூட வந்து ஃபால் ஆகும். அதுவும் பிரெக்னன்சி டைம்ல வெயிட் ஆயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிசரியன் பண்றதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. ஸோ இவ்வளோலாம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கா, இந்த வெயிட்டை எப்படி லாஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. நீங்க ஃபர்ஸ்ட்லேருந்து என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் குண்டா இருந்தேன், இப்போ வந்து நான் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாரோட ரெக்வஸ்டட் வீடியோ. நீங்க எப்படி வெயிட் லாஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சில விஷயங்கள் பண்ணேன். பட் நான் ஃபர்ஸ்ட் பண்ண ஃபர்ஸ்ட் விஷயம் இதுதான். அண்ட் இதை தொடர்ந்து நான் பார்ட் டூ வீடியோ போடுவேன், அதையும் கண்டிப்பா பாருங்க. நீங்க என்னெல்லாம் சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோவை பாக்குறதுக்கு முன்னாடி கீழே வந்து ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு இல்லையா, அதை பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோஸ் போட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நீங்க ஈஸியா நம்ம வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்க நம்ம சேனல போய் தேடலாம் தேவையில்லை. சப்ஸ்கிரைப் பண்றது முற்றிலும் இலவசம். இப்போ நான் ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துக்கிறேன். இதுல வந்து 1.5 கிளாஸ் தண்ணி நான் ஊத்திக்கிறேன். இப்போ இதுல வந்து 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தை வந்து நான் போடுறேன். ஜீரணம் நமக்கு சரியா ஆச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா நம்ம வெயிட் வந்து லாஸ் ஆகும். சீரகத்துல இருக்க டைஜஸ்டிவ் என்சைம், நம்ம சாப்பிட்ட சாப்பாடு ரொம்ப நேரம் ஜீரணம் ஆகாம இருந்துச்சுன்னா அதை ப்ராப்பரா டைஜஸ்ட் பண்ணும். ஸோ உங்க வெயிட்டை வந்து லாஸ் ஆகும். நம்ம வெயிட் அதிகமா இருக்கிறதுனால ஒரு வகையான டயாபெட்டிஸ் வர்றதுக்கு நமக்கு சான்சஸ் இருக்கு. ஒரு அமெரிக்கன் சயின்டிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சீரகத்துலதான் பிளட் குளுக்கோஸ் லெவலை வந்து கம்மி பண்ணிட்டு இன்சுலின் சுரக்கிறத வந்து அதிகப்படுத்துதான். அதனால அவ்வளவு சீக்கிரம் டைப் 2 டயாபெட்டிஸ் வர்றதுக்கு நமக்கு சான்சஸ் இருக்காது. இது நைட்டு போட்டு காலையில வரைக்கும் அப்படியே ஊற வச்சுடுங்க. மார்னிங் பாத்தீங்கன்னா அந்த தண்ணியோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆயிருக்கும். இப்போ அந்த பாத்திரத்தை அப்படியே எடுத்து ஸ்டவ்ல வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இதுல வந்து நான் எடுத்துக்க பாத்தீங்களா, இஞ்சி அந்த அளவுக்கு எடுத்து சின்ன சின்னதா கட் பண்ணி அந்த தண்ணியில போட்டுக்கோங்க. ஜிஞ்சர் பவுடர் குடிக்கிறதுனால ஃபுல்லா சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கும். அண்ட் பிளட் குளுக்கோஸ் லெவலை வந்து பேலன்ஸ் பண்ணி நம்மள தேவையில்லாம சாப்பிட்றத அவாய்ட் பண்ணும். அடுத்ததா இது கூட வந்து ஒரு பல்லு பூண்டை வந்து நான் சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி போடாதீங்க, ரொம்ப ஸ்மெல் வரும். அதனால பூண்டு ஒரு பல்லு மட்டும் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். கார்லிக் நம்ம எடுத்துக்கிறதுனால நம்ம பாடியில இருக்க கொழுப்பு குறையிறது மட்டும் இல்லாம நம்ம ஹார்ட்ல போற நரம்புல அடைச்சிட்டு இருக்க எல்லா கொழுப்பையும் வந்து கரைக்குது. ஸோ உங்களுக்கு பிளட் ஃப்ளோ வந்து நல்லா ஸ்மூத்தா இருக்கும். அதனால அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு ஹார்ட் டிசீசஸே வராது. நெக்ஸ்ட் 5-6 கருவேப்பிலை எடுத்து இது கூடயே சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை என்ன பண்ணுவோம்னா, நம்ம பாடியில இருக்க டாக்ஸின்ஸ், அதாவது நச்சுக்களை தான் வந்து வெளியேற்றுது. அதனால நிறைய கலோரிஸ் வந்து உங்களுக்கு பர்ன் ஆகும். ஸோ உங்க வெயிட்டை வந்து ஈஸியா லாஸ் ஆகும்.
இப்போ இந்த ஜூஸ் வந்து நல்லா கொதிக்கட்டும். நம்ம 1.5 glass தண்ணி ஊத்திருக்கோம் இல்லையா, அது 1 glass சுண்டுற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு 1/2 lemon எடுத்துக்கிறேன். இந்த ஜூஸை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த தோலை கீழே போட்டுறாதீங்க, இந்த தோல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா இது நல்லா கொதிச்சு தண்ணி கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து லெமன் தோல் ஒன்னு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அது வந்து இது கூட போட்டுடலாம். லெமன் தோல் வந்து நீங்க கொதிக்கிறப்ப போடக்கூடாது, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் போடணும். ஏன்னா கொதிச்சதுன்னா வந்து ஒரு மாதிரி கசப்பு தன்மை ஏற்படும். போட்டுட்டு அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிருங்க. லெமன் ஜூஸ் நம்ம வெயிட் லாஸ்க்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுதோ அதே அளவுக்கு லெமன் தோல்லையும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதுலயும் லெமன் தோல்ல பாத்தீங்கன்னா பெக்டின் அப்படின்ற ஒரு இன்கிரீடியன்ட் இருக்கு. இது வந்து நம்ம பாடியில இருக்க எக்ஸஸ் சுகர் எல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணிடும். அதனால உங்க வெயிட் லாஸ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்க பாடி வந்து நல்லா ஸ்லிம்மா இருக்கும். இதை அப்படியே மூடி வச்சு குடிக்கிற பதம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ இது குடிக்கிற பதம் வந்துடுச்சு. இதை வந்து நான் ஒரு கிளாஸ்ல ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம 1/2 lemon ஜூஸ் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததா இது கூட வந்து 1 tablespoon ஹனியும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க. வெயிட் லாஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் சொல்யூஷன் கிடைச்சதா கண்டிப்பா வந்து எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. 1000% உங்க வெயிட் வந்து கண்டிப்பா லாஸ் ஆகும். சோ இந்த வீடியோ வந்து லெந்தா இருக்கிறதுனால நான் பார்ட் 2 வீடியோல இந்த ட்ரிங்க் வந்து நீங்க எப்படி குடிக்கணும், என்னெல்லாம் சாப்பிடணும்னு சொல்லியிருக்கேன். சோ மறக்காம அதையும் பாருங்க. சோ இந்த வீடியோல உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாவோ இல்ல வேற ஏதாவது டிப்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். சோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஆகும் யூஸ்ஃபுல் வீடியோஸ் ஒரு நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு மீட் பண்றேன். Until then, it's bye from Kanmani. Bye, take care.